இறப்பு என்பது பிறந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. சிறு குழந்தை அன்னையின் கருவறையிலேயே இறந்து விடலாம், அல்லது வெளியில் வரும்பொழுது இறக்கலாம், அல்லது தனது 1, 2, 3 என்று 10 வயதிற்குள் கூட இறக்கலாம். இறைவன் எப்பொழுது ஒரு உயிரை பிரித்து கொண்டு செல்கிறான், எடுத்துக்கொண்டு செல்கிறான் என்று நம்மால் கணிக்க முடியாது. அந்த இறப்பு என்பது கட்டாயம் நிகழும், நடக்கும். ஆனால் நாம் நம் குழந்தைகளையோ, நம்முடைய உடல்களையோ, நம்முடைய உறவினர்களையோ, அல்லது மனைவி மக்களையோ இறப்பிலிருந்து ஜாக்கிரதையாக இருந்து காப்பாற்றலாம். எல்லா விதமான ப்ரிகாஷன்ஸ் என்பார்கள், அதை எடுத்துக்கொண்டால் நிச்சயம் தப்பிக்கலாம். இப்பொழுது நான் 65 வயது வரை வந்துவிட்டேன், எனக்கும் இறப்பு உண்டு. நான் இந்த இறப்பை பற்றி ஏன் கூறுகின்றேன் என்றால், இது என் சம்பந்தப்பட்டது, அதனால்தான் இந்த டாப்பிக்கை எடுத்துக்கொண்டேன். நான் அதிகமாக உடற்பயிற்சி செய்வதை பார்த்து என் தந்தை வேறு வழியில்லாமல் என்னை நிறுத்துவதற்காக, நீ நிச்சயம் இந்த மாதிரி வயிற்றுலாம் ரொம்ப எடுத்தேன்னா ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிடுவார் என்றார். எப்பொழுது? என்னுடைய 19வது வயதில். அதிலிருந்து என் மனதிலே இறப்பை பற்றி ஒரு எண்ணம், ஒரு பயம் பொத்தி கொண்டது. அந்த விபரீதம் எப்பொழுது நமக்கு நிகழும் என்று. இதனால் என்னுடைய இதய செஸ்டிலே பெயின்கள் வர ஆரம்பித்தன. வலிகள் அடிக்கடி வரும். வங்கியில் வேலை செய்யும்போது கவுண்டரில் வரும், நடக்கும்போது வரும், எக்ஸசைஸ் செய்யும்போது வரும். ஆதலால் என் தந்தை எச்சரித்ததால் நான் இறப்பை எப்பொழுதும் சந்திக்கலாம் என்ற எண்ணத்திலே ஒரு பயத்துடன் இருந்தேன், தைரியத்துடன் இல்லை. பொய் சொல்லக்கூடாது அல்லவா? இந்த இதய வலி இருந்து கொண்டே இருந்தது, செஸ்ட் பெயின் இருந்து கொண்டே. அது என்ன வலி என்று இன்னும் எனக்கு தெரியாது. டாக்டர்கள் பலரை கேட்டவுடன் அவர்கள் எக்ஸ்ரே எடுத்து அதை செய்து இதை செய்து ஒன்றுமில்லை என்றார்கள். சிலர் தண்ணீர் குடிக்க வேண்டும், எக்ஸசைஸ் செய்தால் இல்லாவிட்டால் எறும்புகள் இறுகிவிடும் என்றார்கள். அதை யாராலும் நிறுத்த முடியவில்லை. ஆனால் என் திருமணத்திற்கு பின்பு அது நின்றது. ஆதலால் இப்பொழுது கூட அந்த வலி எப்போதாவது வந்தால் கூட எனக்கு பயம் இருக்காது. என்னென்னா, ஓஹோ அந்த பழைய வலி என்று இருந்து விடுவேன். தந்தை விதைத்த அந்த பயம் ஆனால் மனதில் என்றுமே தங்கிவிட்டது. 20 வயதில், ஆம் 60 தானே சாவு, 30 வயதில் இன்னும் 30 வருஷம் இருக்கிறது, 40 20 வருஷம், 50 10 வருஷம், 60 ஆஹா வந்துவிட்டது 60. ஆதலால் மீண்டும் என்னை இறக்கும் பயம் தொத்தி கொண்டு விட்டது. காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஒரு பயம் வரும், இறக்கால் எப்படி இருக்கும், நம் உயிர் போகும்போது என்ன ஆகும், நாம் எங்கு போவோம், என்ன நடக்கும், கடவுளிடம் போவோமா, யாரிடம் போவோம், நம் மக்கள் மனைவி குழந்தைகள் பேரக்குழந்தைகளெல்லாம் விட்டுவிட்டு எங்கு செல்வோம், நாம் சம்பாதித்த தொகை கூட நம்மை விட்டு சென்று விடுமே, எதுவும் நம்முடன் வராதே, அந்த இறந்தால் எப்படி இருக்கும், இறந்தால் எப்படி இருக்கும்னு பயம் வந்துவிட்டது. ஆதலால் தான் ஓல்டு மேன் அண்ட் த சி என்று எழுதிய ஒரு பெரிய ரைட்டர், எழுத்தாளர், அவர் இறப்பிற்கு பயந்து சூசைட் செய்து கொண்டு விட்டார். அவருடைய தந்தையும் அவ்வாறே சூசைட் செய்து கொண்டு விட்டார். ஆனால் நான் வாழ விரும்புகிறேன். இறப்பு என்பது அடிக்கடி என் மனதிலே இப்பொழுதெல்லாம் வருவதால் ஒரு விபரீத பயமும், ஒரு விபரீத ஒரு பயங்கரமான எண்ணங்களும் உருவாகின்றன. பின்னர் அவை எழுந்து சில நேரங்கள் கழித்து படிப்படியாய் குறைகின்றன. நான் அதனால் கோவிலுக்கு செல்கிறேன், பூஜைகள் செய்கிறேன், பக்தியோடு இருக்கிறேன், எல்லோருடன் அன்பாக இருக்கிறேன். இறப்பையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன செய்வது? பிறந்த ஒவ்வொருவரும் இறப்பை சந்திக்க வேண்டும். ஆதலால் முடிந்தவரை இதுபோல யூடியூபில் சில நல்லவற்றை சொல்லிவிட்டு நம்முடைய முடிவை அடைந்து விடலாம் என்று எண்ணுகிறேன். அந்த பய உணர்ச்சி தான் உடம்பில் தளர்ச்சியை உண்டு பெறுகிறது, உடலில் சோர்வை உண்டு பண்ணுகிறது. எனவே தான் யூடியூப் ப்ரோக்ராம் கொடுப்பதற்கு முடியாமல் சில நாட்கள் சென்றுவிடுகின்றன. ஆகவே இறப்பை சந்திக்க வேண்டும், மனதில் தைரியம் கொள்ளுங்கள், இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். என்னுடைய நிலையும் அதுவே. நீங்களெல்லாம் இறப்பை பற்றி பயப்படாவிட்டால் கடவுள் தந்த வரப்பிரசாதமாகும். அவ்வாறே தைரியமாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக இருங்கள். அதற்காக இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.